வானம் திறந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அப்போஸ்தலர் 10:9 11 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, பேதுரு இந்த சீமோன் என்கிற மனுஷன் வீட்டுக்கு வர்றார். வந்தார் ரொம்ப பசி, வயிற்றில் ரொம்ப பசி. இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் ஓடி போய் ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணுறாங்க. உடனே இவர் என்ன பண்ணார், நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள், நான் எங்கே போகிறேன், ஜெபம் பண்ண போகிறேன். பாருங்கள் ஜெபத்தை அவங்க எவ்வளோ மதித்தாங்க பாருங்கள். சாப்பாடு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 30 மணி நேரம். நம்ம வீட்டில் பசி வந்தால் 10 பறக்கும்னு சொன்னால் பாருங்கள், ஆனால் நிறையா வீடுகளில் பசி வந்தால் பாத்திரம் பறக்கும், அதான் நேரம். பசி வந்துட்டா நாய வேலைக்கு போயிட்டு வரேன், சோறு பண்ணி வைக்க முடியல அப்படின்னு பாத்திரத்தை போட்டு உடைச்சா அது என்னங்க பண்ணும். இன்னைக்கு நிறைய வீட்டில் பசி வேலை சட்டிப்பானை உடையிற நேரம். ஆனால் பேதுரு வீட்டில் பசி வந்த நேரம் என்ன நேரம்னா ஜப நேரம். சமயம் கிடைச்சா இல்லையா, சமயத்தை உண்டாக்கியா? சமயம் கிடைச்சா நே ஜபம் இல்லை. 30 மணி நேரம் சாப்பாடு ஆறுக்கு டைம் இருக்குது, சாப்பாடு லேட் ஆகுது. சிஸ்டர் சாப்பாடு பண்ணுங்க, அதுக்குள்ளே நான் 2 வார்த்தை ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜபம் பண்ண போனாங்க, ஜபம் பண்ணால் வானம் திறந்து தான், வானம் திறந்து ஆண்டவர் அங்கேருந்து கூட இறங்க பண்ணி அங்கே தரிசனம் கொடுக்குறார். இதை நீங்கள் முன்னே வாசித்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்த பேதுரு யோவான்லாம் எங்கே ஊழியம் செய்தாங்க அப்படின்னா, யூதர்களுக்கு மாத்திரம் இஸ்ரவேலருக்கு மாத்திரம்தான் உதவி செய்தாங்க. ஆனால் இந்த வானம் திறந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து என்ன பண்ணார்னா, புரஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதாக தேவன் அவருடைய ஊழிய எல்லையை என்ன பண்ணார்னா விரிவாக்கம் செய்தார். நான் சொல்லுவேன், ஜபம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வறுமையை மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையை விரிவாக்கம் செய்யும். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு விரிவாகிற வாழ்க்கை என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. ஆண்டவர் சொன்னார் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 54:3, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, உன் வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு என்ன செய்வாய், பெருகுவாய். நீ அனாதை சரியா இருக்கிற, ஆனால் நீ என்ன பண்ணுவான்னா பெருகுவாய். கர்த்தர் வந்து இந்த உலகத்தில் மனுஷனை உண்டாக்கும் போதே நீ பழுகி நீ பெருகி நீ நிரப்புவாய். அப்போ ஆண்டவர் மனுஷன்லே வச்சிருந்த ஒரு திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் நம்ம என்ன செய்யணும்னா பெருக பண்ணணும். நல்லா கவனிங்க, கர்த்தர் நாம் மகிமை உண்டாவதாக. நீங்கள் வேத வசனம் முழுதும் வாசித்தீங்கன்னா, தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள் எல்லாரும் ஆபிரகாம் பாருங்கள் வீட்டை விட்டு நாட்டை விட்டு வந்தார், ஆனால் கர்த்தர் அவருக்கு வேலைக்காரன் வேலைக்காரி ஆடு மாடு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. யோபு நீங்கள் பாருங்கள், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தவர் சம்பத்தெல்லாம் பெருகி செழியிருக்கு. ஈசாக்க வாசித்தீங்கன்னா, 100 மடங்கு ஆசீர்வதித்த போது அவன் வர வர விருத்தி அடைந்து அவன் பெரிய மனுஷனாக மாறிட்டான். இன்றைக்கி யாக்கோப் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் கோல தடியுமா போனேன், 2 மந்தை. அப்போ இவங்களெல்லாம் என்ன பண்ணார், தேவன் அவங்களெல்லாம் பெருக பண்ணினார். உங்களை பெருக பண்ணுவார பெருக பண்ண மாட்டாரா? உங்கள் வீடு பெருகணுமா பெருக வேண்டாமா சொல்லுங்கள். உங்கள் வீடு விஸ்தாரம் ஆகணுமா ஆகணுமா? உங்கள் தொழில் விஸ்தரிக்கப்படணுமா வேண்டாமா? தேவன் நம்மை விஸ்தரிக்க பண்ணுறவர். இந்த விஸ்தரிப்பு வரணுமானா என்ன உண்டாகணும், வானம் திறக்கணும். ஒருவனுடைய வாழ்க்கையிலே வானம் திறக்குமானால் அவன் என்ன ஆவான்னு கேட்டிங்கன்னா விருத்தி ஆவான்.